نستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يقول سبحانه وتعالى في محكم التنزيل يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فان اصدق الحديث كتاب الله

முஹம்மது நபி சல்லல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை யாரெல்லாம் பின்பற்றி வாழ்ந்தார்களோ வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ வாழப் போகின்றார்களோ அனைத்து நல்லடியார்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று பிரார்த்தித்ததன் பின்னால் அல்லாஹு விதியாக்கி இருக்கக்கூடிய கடமைகளில் மிக முக்கியமான ஜும்ஆ கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அவனுடைய இல்லத்திலே வந்து அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே அல்லாஹூ சுபஹானஹுவலாகுவை எந்த நேரமும் பயந்தவர்களாக அவனுடைய தண்டனைகளை பயந்தவர்களாகவும் அவனுடைய அருள்கள் மீது ஆசை வைத்தவர்களாகவும் அவன் ஏவியவைகளையும் அவனுடைய தூதர் சல்லல்லாஹூ அலஹிவசல்லம் அவர்கள் ஏவியவைகளையும் எம்மால் முடிந்த அளவு முடியுமான அளவு எடுத்து நடப்பதற்கும் அல்லாஹும் அவனுடைய தூதர் செல்லல்லாஹூ செல்லம் அவர்களும் எவற்றையெல்லாம் எங்களுக்கு தடுத்து ஹராம் என்று தடை செய்திருக்கிறார்களோ அவைகளை முழுமையான அமைப்பிலே தவிர்ந்து நடப்பதற்கும் எந்த நேரமும் நாங்கள் உறுதியான எண்ணத்தோடு இருக்க வேண்டும் என்கின்ற விடயத்தை ஞாபகப்படுத்தியவனாக என்னுடைய தலைப்புக்கு வரலாம் என்று நினைக்கின்றேன் நீ இஸ்லாமிய சகோதரர்களே ஜும்ஆ பிரசங்கங்களிலே பயான் நிகழ்ச்சிகளிலே நிறைய விடயங்கள் மார்க்கத்தோடு சம்பந்தப்பட்ட கடமையாக்கப்பட்ட கடமைகளை பற்றி எடுத்துச் சொல்லப்படுகின்றது தடுக்கப்பட்ட தடைகளை பற்றி எடுத்துச் சொல்லப்படுகின்றது சமூகத்திலே ஊடுருவி இருக்கக்கூடிய விதாத்துக்கள் சிறுக்குக்கள் போன்றவைகள் சம்பந்தமாக மிக அழகான முறைகளிலே உபதேசங்கள் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது அல்லாஹுவால் கடமையாக்கப்பட்ட கடமைகளை பற்றி நிறைய பிரசங்கங்களிலே நாங்கள் செல்வம் எடுக்கிறோம் ஆனால் இப்படியான சந்தர்ப்பங்களில் எல்லாம் எங்களுடைய சமூகத்திலே ஞாபகப்படுத்தப்படாமல் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விடயம் சம்பந்தமாக இந்த பிரசங்கத்திலே ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கின்றேன் அதுதான் அல்லாஹ் விதியாக்கிய கடமைகளில் மிக முக்கியமான ஒரு கடமை இந்த கடமை எங்களுடைய சமூகத்தில் கவனிக்கப்படாமல் விடுபட்டு கொண்டு இருக்கின்றது மிக முக்கியமான கடமை அந்த கடமையுடைய பாரதூரம் மிகப்பெரிய குற்றம் அல்லாஹுத்தாலா நிரந்தர நரகம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உயர்ந்த ஒரு பாவம் அந்த தவறை நாங்கள் செய்தோம் என்றால் அந்த கடமையை செய்யாமல் இருந்தோம் என்றால் மிக பயங்கரமான தண்டனை இருப்பதாக அல்லாஹுத்தாலா எச்சரித்து இருக்கக்கூடிய ஒரு விடயம் அந்த விடயத்திலே நாங்கள் பொடுபோக்காக இருக்கிறோம் அது என்ன விடயம் என்று சொன்னால் அனந்தர சொத்துக்கள் சம்பந்தமான விடயம் மரணித்ததன் பின்னால் அந்த மரணம் விட்டுச் செல்லுகின்ற சொத்துக்கள் எப்படி பிரிக்கப்பட வேண்டும் இது சம்பந்தமாக அல்லாஹ் கடுமையான முறையில் எச்சரித்து சொல்லி இருக்கக்கூடிய ஒரு விடயம் தாலா மிகப்பெரிய பாவமாக கருதக்கூடிய ஒரு குற்றமாக சொல்லக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது இது சம்பந்தமாக எங்களுடைய சமூகத்திலே பொதுவான முறையிலும் தான் குறிப்பான முறையில் தௌஹீதுடைய மட்டத்திலும் கூட இது சம்பந்தமாக எடுத்துச் சொல்லப்படுவதும் குறைவு இது சம்பந்தமான கடமைகளை சரிவர நிறைவேற்றுவதும் குறைவாக இருந்து கொண்டிருக்கின்றது மிகவும் பொடுபோக்கான அமைப்பில விடப்பட்டிருக்கின்றது குடும்பங்கள் ஆலிம்கள் நிறைந்த குடும்பங்களில் கூட இந்த விடயங்கள் சரிவர நிறைவேற்றப்படாமல் இருந்து கொண்டிருக்கிறதா பார்க்குறோம் அன்புக்கணி இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹு தாலா இட்ட கட்டளைகளை பற்றி நாங்கள் பார்க்கின்றோம் அல்லாஹ் விதித்த தண்டனைகளை குற்றவியல் சட்டங்களை பற்றி நாங்கள் பார்க்கின்றோம் சில நேரங்களிலே கவலைப்படுகின்றோம் ஒருவன் இன்னொருவன் ஒருவனை கொலை செய்தால் அவனை கொலை செய்வதற்கு எங்களுடைய நாட்டிலே சட்டம் இல்லையே பழி வாங்குவது இஸ்லாம் சொல்லி இருக்கக்கூடிய ஒரு கடமை இந்த கடமையை நிறைவேற்றுவதற்கு எங்களுடைய நாட்டிலே சட்டம் எங்களுக்கு இல்லையே தோதுவான அமைப்பிலே இல்லையே என்று நாங்கள் கவலைப்படுகின்றோம் ஒருவன் திருடிவிட்டான் என்று சொன்னால் விபச்சாரம் செய்துவிட்டான் என்று சொன்னால் அதற்கான ஹத்துகளை நிறைவேற்றுவதற்கு வழி இல்லையே என்று சொல்லி கவலைப்படுகின்றோம் வேதனைப்படுகின்றோம் இப்படிப்பட்ட அம்சங்களை எங்களால் நிறைவேற்றிக்கொள்ள முடியாத சிறுபான்மை இனத்தைச் சேர்ந்தவர்களாக அந்நிய ஆட்சி நடக்கக்கூடிய ஒரு நாட்டிலே இருந்து கொண்டிருக்கின்றோம் என்று வேதனைப்படுகின்றோம் அன்புக்கணி இஸ்லாமிய சகோதரர்களே இப்படியான வழி முடி இல்லாத நிகழ்வுகள் இருக்கின்றது எங்களால் நிறைவேற்றப்பட முடியாத கடமைகள் இருக்கின்றது அவைகள் நாங்கள் நிர்பந்தம் என்ற அடிப்படையிலே அல்லாஹ் எங்களை மன்னிக்க முடியும் இந்த சட்டங்களை நீ நிறைவேற்றவில்லை ஏன் என்று கேட்டால் நாங்கள் வாழ்ந்தது அந்நிய நாட்டிலே உன்னுடைய சட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற ஆவலிலே ஆசையோடு தான் இருந்தோம் அதற்கான முயற்சிகளை செய்தோம் எங்களால் முடியவில்லை என்று சொன்னால் அல்லாஹுத்தாலா அங்கீகரித்துக் கொள்வான் அல்லாஹுத்தாலா அறிந்தவன் ஆனால் எங்களுடைய இந்த வாரிசு உரிமை சட்டம் இருக்கின்றதே ஒருவர் இறந்து போனால் அவருடைய இறந்த இறந்தவர் விட்டு சென்ற சொத்துக்கள் அந்த சொத்துக்கள் எப்படி பங்கிடப்பட வேண்டும் என்பதை அல்லாஹுத்தாலா திருமுறையிலே சொல்லி இருக்கின்றான் இந்த சட்டத்தை பொறுத்த இதை நடைமுறைப்படுத்துவது மிக இலகுவானது இந்த நடைமுறைப்படுத்துகின்ற நேரம் என்னுடைய குடும்பத்திலே என்னுடைய தகப்பன் இறந்ததுக்கு பின்னால் அவருடைய சொத்துக்களை இஸ்லாம் சொல்லக்கூடிய அமைப்பில் குர்ஆன் சொல்லித்தரக்கூடிய அமைப்பிலே நான் பிரித்தெடுக்கின்ற நேரம் எந்த ஒரு அரசாங்கமும் என்னிடத்திலே வந்து கேள்வி கேட்பதில்லை எந்த மாற்று மதத்தைச் சேர்ந்தவர்களும் வந்து உன்னிடத்திலே நீ ஏன் உன்னுடைய அண்ணனுக்கு இப்படி கொடுத்தாய் தங்கைக்கு இப்படி கொடுத்தாய் என்று சட்டம் பேச வருவதில்லை என்னுடைய வீட்டுச் சொத்து என்னுடைய குடும்பச் சொத்து அல்லாஹ் கட்டளையிட்ட அடிப்படையிலே என்னால் பிரித்தெடுக்க முடியும் இப்படி வாய்ப்பு இருக்கக்கூடிய இந்த சொத்து விடயத்தில் நாங்கள் பொடுபோக்காக இருக்கின்றோம் இந்த சொத்துக்களை பொறுத்தவரையில் இஸ்லாம் சொன்ன அடிப்படையில் மிக தாராளமாக எங்களுக்கு அவைகளை பிரித்தெடுக்க முடியும் இஸ்லாம் சொன்ன அடிப்படையில் எங்களுக்கு பிரித்தெடுக்க முடியும் அப்படி இருந்தும் கூட இந்த விடயத்தில் நாங்கள் கவனம் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றோம் அன்புக்கணி இஸ்லாமிய சகோதரர்களே அல் குர்ஆன் மிக முக்கியமான முக்கியமான நாலு விடயங்களை பற்றி சொல்லுகின்றது நான்கு விடயங்களை சொல்லுகின்ற நேரம் இந்த நான்கு விடயங்களுக்கும் நிரந்தர நரகம் என்று சொல்கின்றது இந்த பாவத்தை யாரெல்லாம் செய்கின்றார்களோ அவர்களுக்கு நிரந்தர நரகம் ஒன்று அல்லாவோடு சம்பந்தப்பட்டது எங்கள் எல்லோருக்கும் தெரியும் அல்லாவோடு சம்பந்தப்பட்டது அல்லாஹுக்கு இணை வைத்தால் இன்னாஹு அல்லாஹு தாலா எல்லா பாவத்தையும் மன்னிப்பான் அவன் நாடியவர்களுக்கு மன்னிப்பானாம் ஆனால் இணை வைப்பதை மட்டும் மன்னிக்க மாட்டான் இணை வைத்தவர்கள் அல்லாஹுடத்திலே தௌபா செய்து ஏகத்துவத்தின் பால் மீண்டார்களை ஒழிய அவர்களுக்கு மன்னிப்பு கிடையாது அப்படி அவர்கள் ஏகத்துவத்தின் பால் திரும்பவில்லை என்றால் அவர்கள் நிரந்தரமான நரகத்திலே தங்கக்கூடியவர்கள் என்பதை அல்லாஹு தாலா திருமறையில சொல்லுகின்றான் இது அவனோடு சம்பந்தப்பட்ட ஹக் அடுத்தது மூன்று விடயங்களை அல் குர்ஆன் சொல்லுகின்றது மனிதனோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள் இந்த மூன்று பாவங்களை யார் செய்கின்றார்களோ இந்த பாவங்கள் செய்தவர்களை அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறையில நிரந்தர நரகம் என்று சொல்லுகின்றான் அதிலே முதலாவதாக சூரத்துல் பக்கரா இருநூத்தி எழுவத்தி ஐந்தாவது வசனத்திலே அல்லாஹு சுபஹான வியாபாரம் சம்பந்தமாக சொல்லுகின்றான் அல்லாஹு வியாபாரத்தை ஹலால் ஆக்கி இருக்கின்றான் வியாபாரம் செய்வது உங்களுக்கு வஹர்ரமர் ரிபா ஹர அதாவது வட்டி எடுப்பதை உங்களுக்கு அல்லாஹு தாலா ஹராமாக்கி இருக்கின்றான் அல்லாஹு தாலா திருமறையில் சொல்லிக் கொண்டு வருகின்ற நேரம் இந்த வட்டியை அறிந்த நிலையில உபதேசம் வந்ததுக்கு பின்னாலும் யாரெல்லாம் வட்டியிலே மூழ்கி போய் விடுகின்றார்களோ வட்டியோடு தொடர்புடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு உரிய சட்டத்தை சொல்கின்ற நேரம் யார் இந்த அல்லாஹ்வுடைய உபதேசம் வந்ததுக்கு பின்னால இந்த வட்டி ஹராம் இதனுடைய பாவம் இப்படி பயங்கரமானது என்று சொன்னப்பட்டதுக்கு பின்னாலும் இந்த வட்டியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்களோ அடுத்தவர்களுடைய சொத்துக்களை அநியாயமாக சுரண்டி கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் நரகத்திலே நுழைவார்கள் அதிலே நிரந்தரமாக இருந்து விடுவார்கள் என்று ஒரு சாரார் சம்பந்தமாக நரகத்திலே நிரந்தரமாக தங்கக்கூடிய ஒரு சாரார் சம்பந்தமாக அல்லாஹூ தாலா சொல்லுகின்றான் அடுத்தபடியாக அல்லாஹூ சுபஹானா இரண்டாவது சாரார் நிர நரகத்திலே நிரந்தரமாக தங்கக்கூடிய இரண்டாவது சாராரை பற்றி சொல்லுகின்ற நேரத்திலே சூரத்து மூன்றாவது வசனத்திலே அல்லாஹு யார் ஒரு முஸ்லிமை ஒரு முஹ்மினை அநியாயமான முறையிலே கொள்ளுகின்றார்களோ கொலை செய்கின்றார்களோ அவர்களுக்குரிய பதில் பரிசு என்ன தெரியுமா உகண்டம் அவர்கள் அவர்கள் ஒதுங்கும் தளம் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பிரதி நரகமாக இருந்து கொண்டிருக்கின்றது அதிலே அவர்கள் நிரந்தரமாக தங்கி விடுவார்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கின்றான் ஒரு மூமினுடைய உயிர் மிக 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 புனிதமானது அந்த உயிரை ஒருவன் வேண்டுமென்றே பறித்து விட்டான் என்றால் ஒரு மூமினை இன்னொருவன் கொன்று விடுவான் என்று சொன்னால் அவனுக்குரிய கூலி நரகம் நிரந்தரமாக தங்கி விடுவார்கள் என்று சொல்லி அல்லாஹு மூன்றாவது வசனத்திலே சொல்லி காட்டுவதை பார்க்கின்றோம் அடுத்த விடயமாக மூன்றாவது விடயம் எங்களுடைய தலைப்போடு சம்பந்தப்பட்ட விடயம் இந்த விடயம் அல்லாஹு தாலா வாரிசுரிமை சட்டத்தை பற்றி சொல்லுகின்றான் சொல்லி கொண்டு இத்தனை அல்லாஹாலா சட்டங்களை சொல்லுவதோடு சட்டங்களை சொல்லிக்கொண்டு வந்துவிட்டு சட்டத்தை செய்யாமல் யார் அத்துமீறுகின்றார்களோ அவர்கள் நரகத்தில் பிரவேசிப்பார்கள் நிரந்தரமாக தங்கிவிடுவார்கள் என்று சொல்கின்றார் நிசாவிலே பதினாலாவது வசனம் இவைகள் அல்லாஹுடைய வரையறை அல்லாஹிட்ட வரையறை இந்த வரையரே யாரு மீறுகின்றார்களோ அல்லாவுக்கு மாறு செய்கின்றார்களோ அவர்கள் நரகத்திலே பிரவேசித்து விடுவார்கள் அதிலே நிரந்தரமாக தங்கி விடுவார்கள் அப்ப நரகத்தில் தங்கக்கூடிய மிக முக்கியமான பாவங்கள்ல ஒரு பாவமாக இருப்பது என்ன தெரியுமா இந்த வாரிசுரிமை சட்டத்தை சரிவர நிறைவேற்றாமல் இருப்பது இப்ப கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க இந்த வாரிசுரிமை சட்டம் சம்பந்தமாக எங்களில் எத்தனை பேர் கணக்கெடுத்திருக்கிறோம் எத்தனை குடும்பங்களில் தகப்பன் இறந்து போய் அவருடைய சொத்துக்கள் சரிவர சரிவரக்கூடிய அமைப்பில் குர்ஆன் சொல்லக்கூடிய அமைப்பில் பிரிக்கப்பட்டிருக்கின்றது அன்புக்கு நீ இஸ்லாமிய சகோதரர்களே இந்த வாரிசு உரிமை சட்டத்துடைய முக்கியத்துவத்தை பாருங்க எந்த அளவுக்கு முக்கியமானதுன்னு சொன்னால் இஸ்லாத்துடைய கடமைகள் ஷஹாதாவுக்கு பின்னால் நாலு கடமை இருக்கின்றதே தொழுகின்றோம் தொழுகை ஜகாத்து நோன்பு ஹஜ்ஜி இந்த கடமைகளை பற்றி அல்லாஹு தாலா குர்வானில் சொல்லுகின்றான் எப்படி சொல்கிறான் தெரியுமா சுருக்கமாக சொல்கிறான் தொழுங்கன்னு சொல்கிறான் அகைமுஸ் அலா தொழுகையை நிறைவேற்றுங்க எப்படி நிறைவேற்றணும் அல்லாஹ் சொல்லித் தரலை குருவானில் ஆ ஜகாத்தை கொடுத்து வாருங்கள் ஜகாத்தை நிறைவேற்றுங்கள் எப்படி நிறைவேற்றணும் அல்லாஹு தாலா குருவான் சொல்லலை தொழுகையை நிறைவேற்றுங்கன்னு சொல்கிறான் விரிவா சொல்லலை ஜகாத்தை கொடுங்கன்னு சொல்கிறான் விரிவா சொல்லலை குதிபா அலைக்கு முஸ்யாம் சொ நோன்பு உங்கள் மீது விதியாக்கப்பட்டிருக்கின்றது என்று சொல்கிறான் அதனோடு சம்பந்தப்பட்ட விதயங்களை குர்ஆன்ல தெளிவா சொல்லலை ஹஜ்ஜ சொல்கிறான் அதையும் சுருக்கமாக சொல்கிறான் இந்த சுருக்கமாக சொன்ன விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுற பொறுப்பை சல்லல்லா உலக செல்லம் அவர்களிடத்தில் கொடுக்கின்றான் ரசூல் சல்லல்லா உலைவு செல்லம் அவர்கள்தான் தொழுகின்ற அமைப்புக்கள் தொடக்கம் தொழுகையில் உள்ள அதுக்கார்கள் வரை சொல்லித்தராங்க முஜுமலாக சுருக்கமாக சொல்லப்பட்டத முஃபஸலா தெளிவாக ரசூல் சல்லா அலிசல்லாம் அவர்கள் சொல்லி கொடுப்பது கடமையாக்கப்பட்டுச்சு அதே போல ஜகாத்துடைய விஷயமும் இன்னென்ன பொருளை இவ்வளவு இவ்வளவு கொடுக்கணுங்கிற தெளிவுகளை நபி அவர்கள் தான் விளக்கம் கொடுக்கிறாங்க நோன்பு பிடிக்கிறது சம்பந்தமாக நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்கள் சம்பந்தமாக எல்லா விடயங்களையும் ரசூல்லா தான் எக்ஸ்பிளைன் பண்றாங்க ஹஜ்ஜுடைய விஷயம் அதையும் அல்லாஹ் சுருக்கமா சொல்றான் ரசூல் சல்லா செல்லம் அவர்கள் தான் அவைகளை எல்லாம் விளக்கமா சொல்றாங்க பெண்ணுக்கும் பங்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு நிப்பாட்டல் அல்லாஹு தாலா அல்லாஹு தாலா அதை சுருக்கமா சொல்லிட்டு ரசூல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லல அல்லாஹு தாலாகுவே எக்ஸ்பிளைன் பண்றேன் அல்லாஹு தாலாவே இன்ன இன்னாருக்கு இன்னென்ன அமைப்புல கொடுக்கணும் அப்படிங்கிறத தெளிவா விலாவாரியாக சூரத்து நிசாவை எடுத்து பாருங்க அல்லாஹு தாலா சொல்றத பாக்குறோம் அப்ப எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு விடயமாக இருக்கணும் சிந்திச்சு பார்க்க கடமையா இருக்கிறது அன்புக்கு இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹு இந்த அளவுக்கு முக்கியத்துவப்படுத்துறதுக்கு காரணம் என்ன இந்த வாரிசு வாரிசுரிமை சட்டம் இஸ்லாத்துக்கு முற்பட்ட காலத்துல மிக பொடுபோக்காக விடப்பட்ட ஒரு சட்டமாக இருந்தது மிகவும் கொடுமையான முறையில குடும்பத்தைச் சேர்ந்தவர்களுக்கு சொத்துக்களை கொடுக்காம பலமுள்ளவர்கள் கையில யாருக்கு அதிகாரம் பலம் இருக்கின்றதோ அவர்கள் இறந்தவருடைய சொத்துக்களை சூறையாடக்கூடிய ஒரு நிலைமை இருந்தது நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டதுக்கு பின்னால ரசூல் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் அனுப்பப்பட்டதுக்கு பின்னால நபி சல்லா அலிஸ்லாம் அவர்களிடத்துல ஒரு முறைப்பாடு வருகின்றது என்ன முறைப்பாடு சாயதுபின் ரபிய ரலி அல்லாஹன் மதியனாவில் வாழ்ந்த மிகப்பெரிய செல்வந்தர் மிக வசதி வாய்ப்போட வாழ்ந்தவர் அவர் ரசூல் சல்லல்லா அலிசல்லாம் அவர்களோட உகதி யுத்தத்தில் கலந்து கொண்டு ஷஹீதாக மரணித்து விடுகின்றார் ஷஹீதாக மரணித்ததுக்கு பின்னால அவருடைய சொத்துக்களை அவருடைய சகோதரர் அப்படியே சுருட்டி சுருட்டிக்கொள்றார் அவருடைய மனைவிக்கோ பிள்ளைகளுக்கோ கொடுக்காம சாகிதுபின் ரபியுடைய சகோதரர் எல்லா சொத்துக்களையும் அப்படியே தன்வசமாக ஆக்கி கொள்கின்றார் முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ் ஜாபிர் அப்துல்லா அலி அவர்கள் அறிவிக்கிறார்கள் இது என்ன என்ன நடக்கின்றது இப்படி ரசூல் சல்லல்லாஹ் வலிசலம் அவர்களிடத்துல அந்த பெண்மணி வந்து முறைப்பாடு செய்கின்றாங்க யார் ரசூல் அல்லாஹ் ஹாத்தா நிபுனதா சாத் உங்களுக்கு முன்னால நான் கூட்டிக்கிட்டு வந்திருக்கிறது சதுடைய இரண்டு பெண் மக்களும் பிரலி அல்லாஹ் ஹவான் அவர்கள் உங்களோட உகதியுத்தத்தில் கலந்து கொண்டு ஷஹீதாக மரணித்து விட்டார்கள் ஷஹீதாக மரணித்ததுக்கு பின்னால அவருடைய சொத்துக்களை அவருடைய சகோதரர் அப்படியே எடுத்துக்கொண்டார் சொத்துக்கள் இல்லாமல் இந்த பிள்ளைகளை நான் எப்படி வளர்த்து திருமணம் முடித்து கொடுப்பது யார சொல்லா என்று சொல்லி நபி அவர்கள்ட்ட விளக்கம் கேட்குறாங்க அப்ப ரசூல் சல்லாவுலி அவர்கள் என்ன சொல்றாங்க பொறுமையா இருங்க அல்லாஹு தாலா உங்களுடைய விடயத்தில் சட்டத்தை சொல்லுவான் என்று சொல்லி ரசூல் சல்லாவுலிஸ்லாம் அவர்கள் சொன்னதுக்கு பின்னால அல்லாஹு சுபஹான திருமறை வசனத்தை இறக்குகின்றான் யூசிக்கும் அல்லாஹு தாலா உங்களுக்கு கட்டளை இடுகின்றான் உங்களுடைய ஆண் மக்களுக்கு அதாவது பெண் மக்களுக்கு போன்று இரண்டு மடங்கு ஆண் மக்களுக்கு கொடுக்க வேண்டும் ஆணுக்கு ஒரு பங்கு என்று சொன்னால் பெண்ணுக்கு ஒரு பங்கு என்று சொன்னால் ஆணுக்கு ஆண் மகனுக்கு இரண்டு பங்கு கொடுக்க வேண்டும் என்கின்ற சட்டத்தை சொல்லி தெளிவான வசனம் இந்த மிம்பரில் அந்த வசனங்களை பிரிப்பு அதாவது அல்லாஹுத்தாலா பிரித்து காட்டக்கூடிய விடயங்களை சொன்னேன் என்று சொன்னால் அடுத்த தகவல்கள் சொல்வதற்கு நேரம் போதாம போயிடும் எனவே குர்ஹானுடைய வசனங்களை எடுத்து நீங்கள் சூரத்து நிசாவில் பதினாலாவது வசனம் எடுத்து வாசிச்சு பாருங்க தெளிவான முறையில் அல்லாஹுத்தாலா இந்த சட்டங்களை சொல்றான் அதுக்கு பின்னால அவர்கள் இந்த திருமறை வசனத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு அந்த சொத்துக்களை பிரித்து கொடுக்கும்படி கட்டளை இடுவதை நாங்கள் பார்க்கின்றோம் அன்புக்கணி இஸ்லாமிய சகோதரர்களே இந்த வசனம் எந்த அளவுக்கு முக்கியமானது என்று சொன்னால் இந்த வசனத்தை அல்லாஹு தாலா எதுக்கு பங்கு போட்டே கொடுக்குறான்னு சொன்னா இந்த மனிதனுடைய ஆசை இருக்குது மனிதனுடைய இச்சை இந்த சொத்து சுகத்தின் மிக கவரப்பட்டதாக இருக்கின்றது ஜுயின் அல்லாஹு தாலா சில விஷயங்களை சொல்லிட்டு போகிறான் மக்களுக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அலங்கார பொருட்களையெல்லாம் இந்த உலகத்தில் உள்ள சொத்துக்களின் மீதெல்லாம் ஆசை கொள்ளக்கூடிய இயல்புல தான் மனிதன் படைக்கப்பட்டிருக்கின்றான் என்கின்ற செய்தி அல்லாஹூ தாலா சொல்கின்றான் எனவே தான் மக்களுக்கு பிரிக்க விடாமல் நியாயமான முறையில் அல்லாஹு தாலாகுவே இந்த சட்டத்தை பிரித்து கொடுத்து இருக்கிறத பார்க்குறோம் அன்புக்கினி இஸ்லாமிய சகோதரர்களே அடுத்த முக்கியமான விடயம் மிக முக்கியமான சில தகவல்களை நான் சுருக்கமாக சொல்கின்றேன் இந்த வாரிசுமை சட்டம் இருக்கின்றதே வராசத்து சட்டம் தகப்பன் விட்டு செல்லக்கூடிய அல்லது ஒருவர் இறந்ததன் பின்னால் அவருடைய சொத்து சகோதரனாக இருக்கலாம் தகப்பனாக இருக்கலாம் தாயாக இருக்கலாம் இறந்தவருடைய சொத்தை எவ்வாறு பிரிக்க வேண்டும் என்கின்ற விதயத்தை வராசத்து சட்டம் என்று சொல்கின்றோம் இந்த வராசத்துடைய விடயம் இன்றைக்கு எங்களுடைய சமூகத்தில் எப்படி பிரிக்கப்படுது தெரியுமா மரணிக்கிறதுக்கு முன்னால் சொத்து பிரிக்கப்படுறத பார்க்கும் தகப்பன் உயிரோடு இருப்பார் அஞ்சு புள்ள இருக்கும் அந்த அஞ்சு புள்ளைக்கும் தகப்பன் சொத்தை பிரித்து கொடுத்துடுவார் இது சரியான அமைப்பான்னு சொன்னால் இதுக்கு வராசத்துங்கிறது இல்லை இது வராசத்துடைய சட்டம் கிடையாது பிரிக்க முடியுமா தகப்பன் மரணிக்கிறதுக்கு முன்னால் பிரித்து கொடுக்க முடியுமாண்டா பிரித்து கொடுக்க முடியும் ஆனால் அல்லாஹு தாலா குர்ஆனிலே சொன்ன அடிப்படையிலே பிரிக்க முடியாது மரணத்துக்கு பின்னால் தான் அல்லாஹு தாலா சொன்னபடி பிரிக்கணும் மரணத்துக்கு முன்னால் பிரிப்பதற்கு அல்லாஹ் வேற சட்டத்தை சொல்லி ரசூல் சல்லா அலிசல்லாம் அவர்கள் வேற சட்டத்தை காட்டி தந்திருக்கிறாங்க எனக்கு அஞ்சு புள்ளை இருக்குதா அஞ்சு பிள்ளைக்கும் சமமா கொடுக்கணும் அங்க ஆணுக்கு ஒரு ரெண்டு பங்கு பெண்ணுக்கு ஒரு பங்குங்கிறது கிடையாது ஆணுக்கும் ஒரு பங்கு பெண்ணுக்கும் ஒரு பங்கு எனக்கு அஞ்சு பிள்ளைகள் இருக்கிறாங்க ஒரு பிள்ளைக்கு ஒரு ஒரு மணிக்கு எடுத்து கொடுக்கிறேன் அல்லது ஒரு பிள்ளைக்கு ஒரு மொபைல் எடுத்து கொடுக்குறேன்னு சொன்னா அந்த பருவத்துக்குரிய பிள்ளைகளாக இருந்தால் சமமான முறையில் நியாயமான முறையில் எல்லா பிள்ளைகளையும் கவனிக்க வேண்டும் ஒரு பிள்ளைக்கு ஆடை எடுத்து கொடுக்கிறேன் என்று சொன்னா அடுத்த பிள்ளைகளுக்கும் ஆடை எடுத்து கொடுக்க வேண்டும் ரசூல் சல்லா அலுவலாம் அவர்கள் சொல்கின்றார்கள் அவுலாதிக்கும் நீங்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு மத்தியிலே நீதமான முறையிலே நடந்து கொள்ளுங்கள் நீதத்தை செலுத்துங்கள் என்று சொல்லி சல்லல்லா உலகம் அவர்கள் சொல்கின்றார்கள் எனவே ஒருவர் தன்னுடைய சொத்தை மரணிப்பதற்கு முன்னால் பிரிக்க நாடினால் அது வாரிசு சொத்து கிடையாது பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய நன்கொடை அதை யாருக்கும் எப்படியும் கொடுக்க முடியும் என்னுடைய சொத்தை நான் ரோட்டில் ஆளை கூப்பிட்டு இந்தாங்க உங்களுக்கு ஒரு நன்கொடை தர்றேன்னு சொல்லி என்னால் கொடுக்க முடியும் அதுக்கு சட்டம் இருக்குது பிள்ளைக்கும் கொடுக்க முடியும் ஆனால் இவைகளை நியாயமான முறையிலே கொடுக்கணும் இன்னைக்கு சமூகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வை பாருங்கள் தகப்பன் கொடுக்குறாரு எப்படி கொடுக்கறாரு பிள்ளைகள் உயிரோ அதாவது உயிரோடு தகப்பன் இருந்து கொண்டு பிள்ளைகளுக்கு ப பங்கு பிரிச்சு கொடுப்பாரு ஒருவருக்கு அங்கே காணி வாங்கி போட்டிருப்பார் இன்னொரு ஆளுக்கு இங்க ஒரு பில்டிங்கை வாங்கி கொடுத்திருப்பாரு ரெண்டுக்கும் மலைக்கும் மடுவுக்கும் இடையில வித்தியாசமா இருக்கும் விலை இருக்கும் பெருமதி வித்தியாசமாக இருக்கும் இது நீதம் கிடையாது பிள்ளைகளுக்கு மத்தியிலே அநியாயம் இந்த நிகழ்வு அநியாயம் செய்யக்கூடியதாக இருக்கின்றது அடுத்ததாக எங்களுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய தான் மூணு புள்ள அதில் ஒரு பொம்பளை புள்ள அல்லது ஒரு ஆம்பளை புள்ளண்டா என்ன செய்கிறது பாவம் ஒரு புள்ள தானே அந்த புள்ளைக்கு சொத்து எல்லாம் போட்டு முன்னே எழுதி கொடுத்துடுவாங்க உயிரோடு இருக்கிற நேரம் நடக்கும் அல்லது ஒரே ஒரு பொம்பளை புள்ள அந்த புள்ளையை கொடுத்துடுவோம்னு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமையை பார்க்குறோம் இது எல்லாம் மிக பயங்கரமான அநியாயம் இஸ்லாம் தடுத்து ஒரு விடயம் அதிலும் குறிப்பாக இன்னைக்கு சீதனம் ஒன்று கொடுக்குறோமே பொம்புள்ள புள்ள ரெண்டு புள்ள இருக்குது ஆம்பளை புள்ள நாலு புள்ள இருக்குது ரெண்டு பொம்பளை பிள்ளைக்கும் சீதனமாக வீட்டை வீடு வாசல் சொத்து சோமெல்லாம் அள்ளி கொடுத்தாச்சு ஆம்பளை புள்ளக்கு ஒன்றும் கிடையாது இது நியாயமானதா மிக பயங்கரமான பாவம் வத்தகுல்லாக அதிலும் நுகமானிபின் பஷீர் முஸ்லீமில் வரக்கூடிய அறிவிப்பு நுகமானிபின் பஷீர் அலி அல்லாவன் அவர்கள் பஷீர் அலி அல்லாவன் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் தன்னுடைய மகன் நுகமானுக்கு ஒரு அடி அதாவது ஒரு அடிமையை நன்கொடையாக கொடுக்குறாரு ஒரு பரிசை கொடுக்குறாரு இன்னொரு அறிவிப்பில் ஒரு பரிசு என்று வருகின்றது ஒரு பரிசை ஒரு விடயத்தை நன்கொடையாக கொடுக்குறாரு இதை பார்த்த பஷீர் அலி அல்லான் அவர்களுடைய மனைவிக்கு இது பிடிக்கல நோமானுக்கு கொடுத்தது பிடிக்கல அப்ப நோமான் அலி அல்லான் அவங்க என்ன செய்கிறாங்க இதுக்கு சரி வராது வா ரசூல் இடத்துல போகலாம்னு சொல்லி ரசூல் சல்லா அலிசல்லாம் அவர்களிடத்துல நோமான் ரலி அல்லான் அவர்களை கூட்டிக்கிட்டு போறாங்க கூட்டிக்கிட்டு போய் யார் ரசூல்லா இது என்னுடைய மகன் நோமான் இவருக்கு நான் என்ன செய்திருக்கின்றேன் ஒரு பொருளை பரிசாக கொடுத்தேன் என்று சொல்லி சொல்றாங்க அப்ப ரசுல்லா கேட்கிறாங்க முதலாவது கேள்வி என்ன தெரியுமா உனக்கு இன்னும் பிள்ளைகள் இருக்கிறார்களா அப்ப அவர் சொல்றார் ஆம் இருக்கிறாங்க இன்னும் பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்று சொன்ன உடனே எல்லோருக்கும் இது மாதிரி கொடுத்தாயான்னு கேட்கிறாங்க அப்ப யார சொல்லா இல்ல யார சொல்லலா இவருக்கு மட்டும்தான் நான் கொடுத்தேன் அப்ப ரசூல் சொல்லி என்ன சொல்றாங்க தெரியுமா லா துஷி அநியாயத்துக்கு சாட்சியாளனாக என்னை ஆக்கி விடாதே இது அநியாயம் இதற்கு சாட்சியாளனாக நான் இருக்க மாட்டேன் என்று சொன்ன உடனே பஷீர் அலி அல்லா அவங்க வீட்டுக்கு வந்து மகனை கூப்பிட்டு பிள்ளைய கூட்டிகிட்டு வந்து கொண்டு வா நான் தந்த பரிசை ரிட்டர்ன் பண்ணு ரசூல்லா வெறுக்கிறாங்க மார்க்கத்துக்கு முரணானது இப்படியான தர்மம் கூடாது என்பதை அவர்கள் உணர்ந்து அந்த பொருளை திருப்பி எடுத்ததாக ஹதீஸ்களிலே பதிவாகி இருக்கிறத பார்க்கிறோம் எனவே அன்புக்கு அன்புக்கினி இஸ்லாமிய சகோதரர்களே குழந்தைகள் உயிரோடு இருக்கிற நேரத்தில் அதாவது நாங்கள் உயிரோடு இருக்கிற நேரம் குழந்தைகளுக்கு கொடுப்பதாக இருந்தால் சமமான முறையிலே கொடுக்க வேண்டும் வாரிசு அடிமை வாரிசு உரிமை சட்டத்தின் அடிப்படையில நாங்கள் உயிரோடு இருக்கிற நேரம் பிரித்து கொடுக்க முடியாது என்பதை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் அப்படி இஸ்லாம் மிக நுணுக்கமான மார்க்கம் ஏக இறைவன் படைத்தவன் அனைத்தையும் அறிந்தவன் உணர்ந்தவன் தான் மரணித்ததுக்கு பின்னால சொத்துக்களை சட்டத்தை அல்லாஹு தால கொடுத்துருக்கிறான் இன்னைக்கு நாங்கள் நிறைய இடத்துல பார்க்குறோம் வாப்பா சொத்து அஞ்சு பிள்ளைகளும் பிரிச்சு கொடுத்துட்டு அவருடைய வீட்டையும் பிரித்து கொடுத்திருப்பாரு கொடுத்துட்டு அந்த வீட்டில் இருப்பாங்க கொஞ்சம் காலம் இருக்கிற நேரம் புள்ள மருமகளை கூட்டிட்டு வருவா அல்லது மகளா இருந்தா மருமகன் வீட்டுக்கு வருவாரு வந்து ரெண்டு மாசம் மூணு மாசத்துல வாப்பா வெளியில உம்மை வெளியில சொத்தெல்லாம் பிரித்து கொடுத்தாச்சு உடம்புல பலம் கிடையாது உழைக்கிறதுக்கு எந்த வீட்டுக்கும் போகலாது உ மகன்ட வீட்டுக்கு போனால் என்ன சொல்கிறான் தங்கச்சிக்கு எல்லாம் எழுதி கொடுத்தீங்களே இடத்துல போங்க நானாக்கெல்லாம் எழுதி கொடுத்தீங்களா அவர்கிட்ட போங்க அங்கே போனால் என்னை புண்டாட்டியோட தப்ப இயலாதுவாப்பா நீங்கள் வேறொரு இடத்த பாருங்கள் இப்படியான நிகழ்வுகள் இன்றைக்கு சர்வசாதாரணமாக நடந்து சர்வ சர்வசாதாரணமாக நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது இதனால தான் ஒருவன் நான் எனக்கு சொத்து இருக்குதா அந்த சொத்து நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இருக்க வேண்டும் ஏன் நான் அனாதரவான முறையிலே விடப்படக்கூடாது அதனால தான் இறந்ததன் பின்னாலே சொத்துக்களை பிரிப்பதற்கு இஸ்லாம் சொல்லி இருக்கின்றது அன்புக்கணி இஸ்லாமிய சகோதரர்களே அடுத்தபடியாக ஒருவர் இறந்ததன் பின்னால்தான் சொத்துக்கள் பங்கிடப்பட வேண்டும் இறந்ததன் பின்னால் உடனடியாக சொத்து பங்கிடப்பட வேண்டுமா என்று சொன்னால் அதற்கு முன்னால மூன்று அம்சங்கள் இருக்கின்றது இந்த மூன்று அம்சங்கள் நிறைவேற்றப்பட்டதன் பின்னால்தான் சொத்துக்கள் பிரிக்கப்பட வேண்டும் ஆனால் சொத்துக்களை கட்டாயம் பிரித்தாக வேண்டும் என்பதை விளங்கிக் கொள்ளணும் ஒருவர் இறந்ததுக்கு பின்னால ஒரு வீட்டில் மூணு பேர் இருப்பாங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க அல்லது அஞ்சு பேர் இருப்பாங்கன்னு வச்சுக்கொள்ளுங்கள் இறந்ததுக்கு பின்னால் ஒருவர் வசதி உள்ளவராக இருப்பார் வீட்டில் நாலு ஆம்பளை அல்லது ஒரு வீட்டில் நாலு பொம்பளை புள்ள ஒரு ஆம்பளை புள்ள அல்லது மூணு ஆம்பளை புள்ள ரெண்டு பொம்பளை புள்ள இப்படி இருக்கிற நேரத்தில் வீட்டில் உள்ள மூத்தவர் கொஞ்சம் வசதி வாய்ப்போடு இருக்கக்கூடியவராக இருப்பார் மூத்தவர் என்ன சொல்லுவார் வாப்பா மௌத்தா போயிட்டாரே அவருடைய சொத்தை பிரிச்சியை நாம் பங்கெடுக்கிறத விட ஏண்ட பங்கையும் சேர்த்து நான் தங்கச்சிக்கு கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லுவார் அல்லது தம்பிக்கு கொடுத்துடுறேன்னு சொல்லுவார் அடுத்த சகோதரன் கொஞ்சம் வசதி உள்ளவராக இருப்பாரு அவருக்கும் தேவை இல்லாத மாதிரி இருக்கும் அவரும் சொல்லுவாரு என்ன ஏண்ட பங்கையும் நான் கொடுத்துடுறேன் தங்கச்சிக்கு அவ கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் கொடுத்த உடனே மூணாவதால் அவர் பாப்பார் ரெண்டு பேரும் கொடுத்துட்டாரு நானும் எனக்கும் கௌரவம் இருக்குதே கொடுக்காம போனா என்ன கேவலமா பாப்பா சரி நானும் தாரேன்னு கொடுத்துடுவார் இப்படி கொடுக்கப்பட்டதுக்கு பின்னால ஒருத்தருக்கு எல்லா சொத்தும் போகுது சொத்து பிரிக்கப்பட்டிருந்தால் சொத்துடைய பார்த்த உடனே கொடுக்க மனசு வராது மனிதனுடைய இயல்பு சொத்து நாம நினைச்சிருப்போம் ஐம்பதாயிரம்னு சொல்லி பிரிச்சதுக்கு பின்னால் அவர் ரெண்டு லட்சம் வருது அட ரெண்டு லட்சத்தை நான் சும்மா கொடுத்துட்டேன் தங்கச்சிக்கு அடானியாயமே அப்படிங்கிற ஒரு உணர்வு அவர்களுக்கு வரும் சொத்தின் மீது ஆசை வரும் எனவே நீ சொத்தை கொடுக்க நாடினால் என்னுடைய பங்கை நான் என்னுடைய தங்கைக்கோ சக தம்பிக்கோ கொடுக்க நாடு என்று சொன்னால் முதல்ல செய்ய வேண்டிய என்னவே தெரியுமா சொத்தை பிரிக்க வேண்டும் பிரித்ததுக்கு ஏன் பிரிக்க வேண்டும் அல்லாஹுடைய கட்டளை ஒன்றை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ் கட்டளை இட்டு இருக்கின்றான் சொத்தை பிரிக்கும்படி அல்லாஹூத்தால சொத்தை பிரித்து தந்திருக்கிறான் அந்த அடிப்படையில் பங்கு போடணும் பங்கு போட்டதுக்கு பின்னால் என்னுடைய ஹக்கு எனக்கு வந்துருச்சா இந்தா தம்பி உனக்கு இந்த அண்ணா நானா உனக்கு இது என்னுடைய சொத்து உனக்கு தந்து இப்படி கொடுத்து விடலாம் தாராளமாக மாற்றமாக பிரிக்கிறதுக்கு முன்னால் பங்கிடுவது சரியான அமைப்பு கிடையாது அல்லாவுடைய கட்டளைக்கு மாறு செய்வதாக இருக்கின்றது என்கின்ற விடயத்தை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளணும் அன்புக்கு நீ இஸ்லாமிய சகோதரர்களே அடுத்தபடியாக சொத்து ஒருவர் இறந்ததன் பின்னால் சொத்தை பிரிக்கிறதுக்கு முன்னால மிக முக்கியமான அம்சங்கள் இருக்கின்றது மூன்று விடயங்களுக்கு அந்த சொத்துக்கள் கொடுக்கப்பட வேண்டிய கடன்கள் இருக்கின்றது அந்த மூன்றையும் நிறைவேற்றியதன் பின்னால் தான் வாரிசுக்கு சொத்து வரக்கூடியதாக இருக்கின்றது என்பதை நாங்கள் விளங்க வேண்டும் முதலாவதாக ஒரு மனிதர் இறந்ததுக்கு பின்னால அவருடைய மரண சடங்குகளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அவருடைய சொத்திலிருந்து அவர் அந்த சொத்திலிருந்து அவருக்காக ஒதுக்கப்படும் எங்களுடைய நாடுகளில் பிரச்சனை கிடையாது மிஞ்சி மிஞ்சி போனா ஐயாயிரம் பத்தாயிரத்தோட முடிஞ்சு போயிடும் வேற நாடுகளில் ஐரோப்பிய நாடுகளில் ஒருவர் மரணிச்சா அவரை அடக்கிறதுக்கு ஒரு இடம் வாங்கணும் பெரிய தொகை தேவை அந்த நேரத்தில் பிள்ளைகள ச வசதி இல்லைன்னு சொன்னா அவருடைய சொத்துல இருந்து தான் எடுக்க வேண்டும் எனவே இது முதலாவதே அதற்காக செலவிடு செலவிடுவது அவருடைய சொத்துல இருந்து அடுத்த அம்சமாக ஒருவர் இறந்தால் அவருடைய கடன்களை நிறைவேற்ற வேண்டும் கடன் பட்டவர்களாக இருப்பார் கடன் பல வகையாக இருக்கும் அந்த கடனில் உதாரணமாக ஒரு காணியை எடுத்து தவணை முறைப்படையில் காசு கட்டக்கூடியவராக இருப்பார் பேலன்ஸ் தொகை இருக்கும் அந்த தொகையை முதலாவது கடனை நிறைவேற்றி விட்டு அந்த பொருளை வேண்டுவது ஒரு வாகனத்தை வாங்கி இருப்பார் அதுக்கு பேலன்ஸ் கட்ட இதுவும் விட்டு தான் வராசத்தை சொத்துக்கு அடுத்தபடியான ஸ்டப்புக்கு போக வேண்டும் அதே போன்றே இன்னும் யாரிடமாவது கடன் வேண்டி இருப்பார் பிறகு தருவேன் என்று சொல்லி அதனையும் முதலாவதாக அவருடைய சொத்தில் இருந்து நிறைவேற்றப்பட வேண்டும் என்கின்ற விடயம் முதல் விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது அதே போன்று அல்லாஹுடைய ஹக்குகளில் இருக்கக்கூடிய கடன் இருக்கின்றது ஒருவர் நேர்ச்சை வைக்கிறார் எனக்கு நான் ஒரு மாடு அல்லாவுடைய பாதையில் ஒரு மாட்டை வேண்டி அறுத்து பலியிடுவேன் என்று சொல்லி நேர்ச்சை பண்ணி இருக்கிறார் அல்லது இது போன்ற வேற ஏதாவது அல்லாஹுடைய கடமைகளை செலுத்த வேண்டிய ஹக்குகள் இருந்தால் அவைகளுக்காகவும் அந்த அவருடைய சொத்துல ஒதுக்க வேண்டும் அதற்கு பின்னால் தான் அடுத்த விடயம் இந்த அடிப்படையில் கடன்கள் நிறைவேற்றுவதற்காக வராசத்து அடிப்படையில் சொத்தை பிரிப்பதற்கு முன்னால அவருடைய பணத்திலிருந்து ஒதுக்கப்பட வேண்டும் அடுத்த விடயமாக இருப்பது மூன்றாவது விடயமாக இருப்பதுதான் வசியத் என்று சொல்லுவது வசியத் என்று சொன்னால் மரணிப்பதற்கு முன்னால என்னுடைய சொத்து நான் இறந்து போனால் என்னுடைய சொத்திலிருந்து இத்தனை பங்கை இந்த இடத்துக்கு நீங்கள் தர்மம் பண்ணிவிடுங்கள் என்னுடைய சொத்தில் இந்த தொகையை பள்ளிவாசலுக்கு கொடுத்து விடுங்கள் போன்ற விடயங்கள் இருக்கின்றதே இதனை வசியத்து இந்த வசியத்து சம்பந்தமாகவும் இஸ்லாம் தெளிவான சட்டங்களை சொல்லுகின்றது எனவே அன்புக்கணி இஸ்லாமிய சகோதரர்களே இந்த அம்சங்களுக்கு பின்னால்தான் வராசத்துடைய சட்டம் பேலன்ஸ் மிகுதியுள்ள தான் அவர்கள் வாரிசுரிமை சட்டப்படி பிரித்தெடுக்க வேண்டும் என்பதை இஸ்லாமிய மார்க்கம் எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றது எனவே இவைகளை தெளிவாக நாங்கள் விளங்கி அதன் அடிப்படையிலே செயல்படவில்லை என்றால் அல்லாஹு தாலா விதித்த நரகமும் நிரந்தரமாக தங்கக்கூடிய துர்பாக்கிய நிலையும் எங்களுக்கு வந்து அடைந்துவிடும் அல்லாஹ் அந்த நிலையிலிருந்து எங்களை பாதுகாப்பானாக அன்புகனி இஸ்லாமிய சகோதரர்களே ஒரு மனிதன் இறந்ததற்கு பின்னால் அவனுடைய சொத்துக்கள் பிரிப்பிக்கப்படுவதற்கு முன்னால் செய்யக்கூடிய விடயங்களில் உள்ள விடயம்தான் வசியத் என்று சொல்லக்கூடிய அந்த விடயம் ஒருவர் இறப்பதற்கு முன்னால் தன்னுடைய சொத்தில் ஒரு பகுதியை தனக்கு நிரந்தர தர்மமாக தர்மம் பண்ணிட்டு போகலாம் நிரந்தர நன்மையை பெற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்பிலான தர்மமாக பண்ணிவிட்டு செல்லலாம் அது எங்களுக்கு எந்தெந்த காலத்துக்கும் உலகம் அழிகின்ற வரைக்கும் அதனால் பிரயோசனப்படுவோ படக்கூடியவர்களுடைய நன்மைகள் அவர்களுக்கு எந்த நன்மையும் குறையாம எங்களுக்கும் வந்து சேரும் என்பதை எங்களுக்கு இஸ்லாம் வழிகாட்டி கொண்டிருக்கின்றது அன்புக்கணி இஸ்லாமிய சகோதரர்களே ஒருவர் இறந்ததுக்கு பின்னால வசியத்தை அதாவது வசியத்தை செய்வதற்கும் இஸ்லாம் எல்லை தந்திருக்கின்றது இவ்வளவுதான் வசியத்தை செய்யணும் ஒருவர் இறக்குறதுக்கு முன்னால என்னுடைய வீட்டு ஒரு வீடு தான் இருக்குது இந்த வீட்டை நான் பள்ளிக்கு தர்மம் பண்ணிடுறேன் கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு மௌத்தா போயிட்டார் புல்ல ரெண்டு புள்ள இருக்குது மௌத்தா போன உடனே பள்ளி நிர்வாகம் ஓடி போய் ஆ இவர் வீட்டை பள்ளிக்கு தர்மம் பண்ணிட்டு போயிருக்கிறாரு பள்ளிக்கு தந்துடுங்கன்னு கேட்க முடியாது கேட்கறதுக்கு அப்படி கொடுக்கப்பட முடியாது இருக்கிறது ஒரே வீடு பிள்ளைகளை விட்டுட்டு போயிருக்கிறாருன்னு சொன்னால் அவருடைய அந்த தர்மத்தில் மூன்றில் ஒரு பகுதி மட்டும்தான் பள்ளிக்கு வந்து சேருமே தவிர மூன்றில் இரண்டு பகுதி வாரிசுகளுக்கு போய் சேர்ந்துவிடும் அன்புக்கு நீ இஸ்லாமிய சகோதரர்களே சாயிது அபிவக்காஸ் அலியல்லாமன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் அவர்கள் சொல்லுகின்றார்கள் புகாரி முஸ்லீம் போன்ற கிரந்தங்களில் பதிவாயிருக்குது சாயிதுபின் அபிவக்காஸ் அலி அல்லாவன் அவர்கள் மிக பிரபல்யமான ஒரு நபித்தோழர் அவருடைய வரலாறு கண்ணீரை வரவழைக்கக்கூடிய வரலாறு அவ்வளவு சிறந்த ஒரு நபித்தோழர் இவர் என்ன செய்கிறார் சொன்னால் மிக நோய்வாய்பட்டு படுக்கையில் இருக்கிறார் எப்போ ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஹஜ்ஜிக்கு போகிறாங்க ஹஜ்ஜிக்கு போக ஒரு நேரம் ரசூல்லாவுக்கு தகவல் வருது சாயிதுபின் அபிவக்காஸ் கடுமையான அமைப்பில் நோயில் பாதிக்கப்பட்டிருக்கிறான்னு சொல்லி அப்ப ரசூல் சல்லா அலிசல்லாம் அவர்கள் சாயிதிபுன் அபிவக்காஸ் அலி அல்லா அவர்களை பார்க்க வராங்க பார்க்க வந்து சுகம் விசாரித்த உடனே சாஹிதி அபிவக்காஸ் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்கிறாங்க யார் ரசூல் அல்ல எனக்கு சொத்து இருக்குது ஒரே ஒரு தான் இருக்குது ஒரு பிள்ளை இருக்குது இந்த பிள்ளைக்கு போ அதாவது என்னுடைய சொத்துல நான் என்ன செய்கின்றேன் மூன்றில் இரண்டு பகுதியை அல்லாவுடைய பாதையிலே வசியத்து செய்யட்டுமா தர்மம் பண்ணட்டுமான்னு கேட்குறாங்க அப்போ ரசூல் சல்லா அவங்க சொல்கிறாங்க இல்லை கூடாது மூன்றில் ரெண்டு பகுதியை தர்மம் பண்ணுவது வசியத்தை செய்வது கூடாதுன்னு சொல்கிறாங்க பிறகு ரசூல் சல்லா அவங்கள்ட்ட கேட்குறாங்க யார சூழல்லா பாதியை நான் தர்மம் பண்ணட்டுமா இல்லை பாதியையும் தர்மம் பண்ண வேணாம்னு சொல்கிறாங்க அதுக்கு பிறகு ரசூல்லாட்டத்தில் கேட்குறாங்க வஸ் துளுஸ் மூன்றில் ஒரு பகுதி நபி அவர்கள் சொல்றாங்க மூன்றில் ஒரு பகுதியா அதுவும் மிச்சம்தான் அதுவும் மிச்சம்தான் பரவாயில்லை கொடு அப்படின்ட்டு மூன்றில் ஒரு பகுதியை வசியத்து செய்வதற்கு அனுமதிக்கிறாங்க சாயிதுபின் அபிவக்கா செல்லாவின் அவர்கள் அதுக்கு பின்னால மூன்றில் ஒரு பகுதியை வசியத்து செய்கிறாங்க வசியத்து செய்த சாயிதுபின் அபிவக்கா செல்லாவின் அவர்கள் அதுக்கு பின்னால் இந்த கதுல் அதாவது ஹஜ்ஜத்துல் வதா நபி அவர்கள் ஹஜ்ஜுக்கு போகிறாங்களே இந்த நேரத்தில் தான் படுக்கையில் இருந்தாங்க இந்த நேரத்தில் எப்படி நோயில் படுத்திருக்கிறாங்க நோயில் படுத்ததே அவங்க எதிர்பார்த்தது இதுக்கு பின்னால் மவுத்து தான் நமக்கு இதுதான் நபித்தோழர்களுடைய நிகழ்வு அதனால் சொத்தை சேகரிக்கிறதுக்கு வழிபாக்கல அவங்க என்ன செஞ்சாங்க நிரந்தர வருமானத்தை தரக்கூடிய அமைப்பில் தர்மம் ஏதாவது பண்ணிடலாம் தான் அவங்க யோசித்தாங்க ஆனால் இந்த சம்பவத்துக்கு பின்னால் நாற்பத்தி ஐந்து வருட காலம் சாய் அபிவக்காசர்கள் இல்லாதவர்கள் வாழுகின்றார்கள் நாற்பத்தி ஐந்து வருட காலம் வாழுகிறார்கள் நிறைய பிள்ளைகளை பெற்றெடுக்கிறாங்க அதாவது சென்றவர்களில் கடைசியாக மரணித்தவர்கள் ஒருவர் சாயிதீபு அபிவக்காஸ் நினைச்சு பாருங்க அவர்களுடைய எண்ணங்கள் தர்மம் பண்ற விடயங்கள் எந்த அளவுக்கு ஆர்வமாக இருந்தது அவர்கள் வசியத்து பண்ண நாடினார்கள் மூன்றில் ரெண்டு பகுதியை பாதிய ரசூல்ல தடை விதிக்கிறாங்க தடை விதிச்சுட்டு என்ன சொல்றாங்க தெரியுமா ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்கின்றார்கள் இன்னக்க இன் ததர வரசத்தக்க அக்னியா ஹைருன் லக்க ஹைருன் அன் ததரகும் ஆல தன் எத்தக்க அந்நாஸ் நீ உன்னுடைய பிள்ளைகளை உன்னுடைய பிள்ளைகளை வறுமையில வசதியோட விட்டு செல்வது சிறந்தது வறுமையான நிலையில விட்டு அவர்கள் அடுத்தவர்கள காலத்தில் கையேந்துவதை விட அவர்களை வசதியாக விட்டு செல்வது சிறந்தது என்று சொல்லி சாஹிதபு அபி வக்காஸ் அலையல்லாவின் அவர்களுக்கு வசியத்தை சொல்கின்றார் அதாவது ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் உபதேசம் பண்ணுகின்றார்கள் அன்புக்கணி இஸ்லாமிய சகோதரர்களே எனவே இந்த விடயங்கள் மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது அடுத்தபடியாக இந்த வராசத்து சொத்துக்கள் யாருக்கு போய் சேரும் என்ற விடயத்தில் நாங்கள் கவனமாக இருக்கணும் ரசூல் செல்லா அலிஸ்லாம் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க ஒரு முஸ்லீம் வராச தன்னுடைய சொத்துக்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு போய் சேரும் ஒரு நிபந்தனையோடு அந்த பிள்ளை முஸ்லீமாக இருக்க வேண்டும் முஸ்லீமாக இருந்தால் மாத்திரம்தான் பிள்ளைக்கு சொத்துல பங்கு போகும் முஸ்லீம் அல்லாதவர்களாக இருந்தால் போக மாட்டாது இஸ்லாமிய அடிப்படையை விளங்கி கொள்ளுங்க எங்களில் எத்தனையோ பேர் முஸ்லீம் என்ற பேர் தாங்கிகளாக இருக்கிறார்கள் தொழுகையை மரம் மனமுரண்டாக மறுக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க இமாம்கள் தெளிவாக சொல்றாங்க யார் தொழுகையை மறுக்கிறார்களோ நபி அவர்கள் தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள் அல்லாஹு தாலா குரான்ல சொல்லி இருக்கின்றான் முஸ்லீம் என்ற நிலைக்குள்ள அவர்கள் உள்வாங்கப்பட மாட்டார்கள் தொழுகையை மறுக்கக்கூடியவர்கள் தொழ மாட்டேன் எனக்கு தொழுக கடமை இல்லை என்று யார் மனமுரண்டாக தொழுகையை விட்டு ஒதுங்கி இருக்கிறார்களோ அவர்களுக்கு சொத்துல பங்கு போகாது முஸ்லீமுடைய நிலையை அவர்கள் அடைய மாட்டார்கள் என்பதை விளங்கிக் கொள்ளணும் அதே போன்று வசியத்தை செய்யக்கூடியவர்களும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் நான் இறப்பதற்கு முன்னால் என்னுடைய சொத்தை வசியத்தை செய்ய போகிறேன்னா இந்த வசியத்தை யாருக்கு வசியத்தை செய்ய முடியும் லா அதாவது ரசூல் சல்லா அலை சொல்கின்றார்கள் லா வசூயத் அலி வாரிசின் எனக்கு வாரிசு இருக்கு எனக்கு பிள்ளைகள் இருக்குது என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் வசியத்தை செய்ய முடியாது என்னுடைய சொத்துல இருந்து குர்ஆன் சொன்ன அடிப்படையில் சொத்துக்களில் பங்குகள் பெறக்கூடியவர்களுக்கு என்னால் வசியத்தை செய்ய முடியாது என்னுடைய ஒரு பிள்ளைக்கு அந்த வீட்டை கொடுத்துருங்க மௌத்தா போனேன்னு சொன்னால் என்னுடைய அந் அடுத்த பிள்ளைக்கு என்னுடைய வாகனத்தை கொடுத்துருங்க இப்படியான வசியத்து மார்க்கத்தில் எடுபட மாட்டாது ஏனென்றால் அவர்கள் வசிய அதாவது வராசத்து சொத்துக்களை பெறுவதற்கு இறந்ததற்கு பின்னால் நான் மரணித்ததற்கு பின்னால் என்னுடைய சொத்துக்களில் பங்கு பெறுவதற்கு தகுதியானவர்கள் இவர்களுக்கு வசியத்தை செய்ய முடியாது என்கின்ற விடயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும் அடுத்ததாக சொத்து பிரிக்கிற நேரத்தில் கட்டாயமாக கவனிக்கணும் பிரிக்கிற நேரம் நான் வளர்த்த பிள்ளை இருக்குது ஒரு பிள்ளையை எடுத்து வளர்க்குறோம் பிள்ளை இல்லாமல் ஒரு பிள்ளையை எடுத்து வளர்த்தோம் அல்லாவுடைய அருள் அதுக்கு பின்னால் ரெண்டு மூணு புள்ளை கிடைச்சிடுச்சு மூணு பிள்ளை இதோட நாலு பிள்ளையாச்சுது இந்த நாலாவது பிள்ளை வாரிசு அதாவது எடுத்து வளர்த்த பிள்ளைக்கு சொத்துல பங்கு எவ்வளோ கொடுக்கணும்னா ஒரு காசும் கொடுக்கக்கூடியது ஒரு ரூபாவும் அந்த பிள்ளைக்கு போய் சேர மாட்டாது வராசத் என்ற அடிப்படையில் அந்த பிள்ளைக்கு சொத்துல பங்கு கிடையாது என்பதை தெளிவாக விளங்கி கொள்ளணும் அப்போ அந்த பிள்ளையை அப்படின்னு கைவிட்டுறதா இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கின்றது அந்த பிள்ளைக்கு வசியத்தை செய்யலாம் நான் மௌத்தா போன என்னுடைய என்னுடைய இந்த வீட்டை நான் வளர்த்த பிள்ளைக்கு கொடுத்துருங்க இந்த வசியத்துக்குள்ள அந்த பிள்ளையை உள்ளடக்கலாம் வராசத்துக்குள்ள அந்த பிள்ளை வரமாட்டாது என்பதை நாங்கள் தெளிவாக விளங்கி கொள்ளணும் எனவே இஸ்லாம் மிக தெளிவாக மார்க்க சட்டங்களை எங்களுக்கு சொல்லி இருக்கின்றது பிரிக்கப்பட வேண்டிய அமைப்புகளை வராசத்து சொத்துக்களை பிரிக்கப்பட வேண்டிய அமைப்புகளை தெளிவாக சொல்லி இருக்கின்றது இந்த தெளிவுகளை சொன்னதுக்கு பின்னால்தான் அல்லாஹு தாலா சொல்கின்றான் யார் என்னுடைய வரம்புகளை மீறுகிறார்களோ அவர்கள் நரகத்திலே நுழைந்து நிரந்தரமாக தங்கி விடுவார்கள் எனவே அன்புக்கினி இஸ்லாமிய சகோதரர்களே பயங்கரமான இந்த பாவம் எங்களுடைய சமூகத்திலே நடைபெற்று வருகின்றது எத்தனையோ ஆலிம்கள் உள்ள வீடுகளில் கூட சொத்துக்கள் இன்றைக்கு உயிரோடு இருக்கிற நேரம் தகப்பன் இருக்கிற நேரமே பிரிச்சு எத்தனையோ பேர் இறந்ததுக்கு பின்னால சரியான நியாயமான அமைப்பில் சொத்துக்கள் பிரிக்கப்படாமல் பலமுள்ளவர்கள் அல்லது பலவீனர்கள் அந்த சொத்துக்களை மொத்தமாக உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய நிலைமை இருக்கின்றது எனவே அல்லாஹ் விதித்த விதியை அல்லாஹ் பிரித்து கொடுத்ததை நீ பிரித்தது இருக்கட்டும் நாம் பிரிச்சுக்கிறோன்னு சொல்லி அந்த அமைப்பில் பிரிக்காமல் இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டத்தின் அடிப்படையில் தெளிவான முறையில் குர்ஆனை விளங்கி படித்த ஆலிம்களை அணுகி எப்படி நாங்கள் பிரித்தெடுக்க வேண்டும் என்கின்ற விடயங்களை தெளிவான முறையில் விளங்கி செயல்படுவதற்கு அல்லாஹு சுபானஹவத் ஆலா நம் அனைவருக்கும் தோஃபீக் செய்து அருள் புரிவானாகும்